फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மங்களம்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு ரொம்பவே சுவையான அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த அசோகா அல்வா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தேவைப்படுற பொருள் ரொம்ப கம்மி அதோட பாத்தீங்கன்னா வாயில வச்சோனே கரஞ்சிரும் அல்வா வந்து பிடிக்காத ஆளே கிடையாது சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசோகா அல்வாக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கு ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் போட்டுக்கலாம் அதை வந்து வெறும் கடாயில் லைட்டாக வறுக்கணும் ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவு வறுக்கக்கூடாது இதை வறுத்துட்டு வேக வைக்க போகிறேன் இது எதுக்காக வறுக்கிறோம்னா இதோட பச்சை வாசனை போயிடும் வறுத்தோம்னா இதோட பச்சை வாசனை இருக்காது அல்வா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாசி பருப்பை வந்து வறுத்த பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கேன் குக்கரில் வேகிற அளவுக்கு இது வந்து 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சுக்கோங்க 4 விசில் வச்சுக்கிறதே நல்லது ஏன்னா நல்லா குலைவாக வேகணும் 3 விசில் வரலும் வேக வச்சுக்கலாம் பாசி பருப்பு பாருங்கள் 4 விசில் வச்சு இவ்வளோ குலைவாக வேக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி விசில் போனோடனே எடுத்துட்டிங்கன்னா குலைவாக இருக்கும் இதை மசிச்சு விட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி கிடைக்காது அதனால் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பை தனியாக எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கிறேன் இதில் கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் கோதுமை மாவு எதுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பாசி பருப்போட கோதுமை மாவும் சேரும் போது உங்களுக்கு அல்வா அப்போ தான் கிடைக்கும் அதுக்காக தான் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ கோதுமை மாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்க பாசி பயிறு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் கை விடாமல் கிளறிட்டே இருங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் போடுறேன் அதிகம் போட்டுறாதீங்க ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும்தான் போடுறேன் இந்த மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா ஒட்டாம வருது இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துடலாம் இப்போ இதால நான் 1 டம்ளர் பாசி பருப்பு போட்டேன் இப்போ 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்படியே இதிலே நீங்கள் நல்லா திக்கானோன்னா நீங்கள் இதே நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் இப்போ நான் அல்வா கலர் கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறேன் தண்ணியில் வந்து நல்லா கலரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ தேவையோ அல்வா இது மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இடையில நெய் போடும்போது தேவைப்படும் போது போட்டுக்கிட்டு நான் இப்போ ஏலக்காய் தூள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட அல்வாவில் பார்த்தீங்கன்னா ஓரம் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போட்டிருக்க நெய்யெல்லாம் மேலே வந்துடும் ஸோ இந்த பதம் தான் கரெக்டான பதம் இது மாதிரி நம்ம போட்டிருக்க நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சுனாலே நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அது மேலே வந்து நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன் ஸோ நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில்
இன்னைக்கு சூப்பரா அசோகா அல்வா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி இதே மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.